கண்டுபிடிக்கிறாரா பாப்போம் சார். யாரே மேடமா? ஆ சொல்லுங்க மேடம். ஹாய் விமல்ஸ். ஆ திருவேந்திர மெயில் அனுப்ப வேண்டிய பாண்டல்ல அனுப்பிச்சாச்சா? திருவேந்திரமா அனுப்புறேன் மேடம். ஓஹோ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான். டேய் ஏ திருவேந்திரம் அனுப்ப வேண்டிய பாண்ட் பேப்பர்ஸ்லாம் வெச்சிருந்தனே பாத்தீங்களா யாராவது? பாக்கலையே. டேய் நீ பாத்தியாடா? நான் பாக்கலையே. டேய் நீ பாத்தியா? பாக்கலையே. டேய் நீ பாத்தியா? நீ தான் ஏர்க்கனே என்கிட்ட கேட்டியே. ஏன் இன்னொரு தடவை கேட்ட சொல்ல மாட்டியா? பாரு இதுங்கலாம் 65 வருஷமா வெச்ச இடத்துல வெச்சபடி அப்படியே இருக்குது. 5 நிமிஷத்துக்கு மட்டும் வெச்ச பேப்பர் மட்டும் எங்கடா போய்டும்? மியா மியானு கத்துனா பூனை தண்ணி ஊத்தி வெச்சா பானை. நீ தானே என் மனச கொள்ளையடிச்ச யானை. சூப்பர்பா சூப்பர். இத சூப்பர்னு சொல்ற ஒரு கேனே. டிஸ்டர்ப் பண்ணாத கவிதை எழுதும்போது விமல்ஸ். ஏண்டா கடப்பாக்கள் தலையா பாண்ட் பேப்பர்ஸ்ல ஏண்டா இப்படி கசக்கி போட்டு வச்சிருக்க? மரியாதையா கசக்கி போட்ட பாண்ட் பேப்பர்ஸ்ல காசு தர வேணும்னா மேல் கொண்டு 1000 ரூபாய் கூட்டி தர. என் காதலி அருந்ததி மயங்குற மாதிரி ஒரு கவிதை சொல்றியா? அருந்ததிய பத்தி கவிதை. ஆடி வரும் பண்ணே என் அரை பாட்டில ஜின்னே மூடி வச்ச நெருப்பே ஆடி முத்தி போன தேடி வந்த என் மனச விட்டுடாத கையே அம்மாடியோ உனக்கு தான் சைடுல எவ்வளவு பெரிய பையே. ஐ லவ் யூ அருந்ததி. ஐ லவ் யூ அருந்ததி. ஐ டோ லவ் யூ விமல். இப்ப வயலன்ஸ் வேணாம், சைலண்டா இருப்போம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சூப்பர். அஞ்சலி ஏய் நீயா? என்ன நீயா? நீ சாக்காய் கேக்குற மாதிரி நல்லா கேக்க முடியாது. நீ யாருன்னு தெரியாது. ஆமா இவர் வரையிற மோதே ஞாபகம் வச்சுக்க மாட்டாரு, பார்த்த மோதே ஞாபகம் வச்சுக்க போற. சரி இது எப்ப வரைஞ்சது? இப்பதான். இப்ப இந்த பொண்ணு எங்க இருக்கா? இங்கதான். எங்க? மேலே. இங்க தானே சொன்னா. அஞ்சலி எங்க? என்ன கேட்டீங்க? இந்த பொண்ணு எங்க? அது இவளா? ஏன் பாஸ் டென்ஷன் ஆகுறீங்க? யார வரையணுமோ அவனை விட்டுருவே, அத பக்கத்துல நிக்கிறவன வரைஞ்சு விடுவே. எங்க உங்க பக்கத்துல யாராவது உட்கார்ந்திருந்தாங்களா? ஆமா என் ஃப்ரெண்ட் இருந்தா. எங்க அவங்க? அத வரளே. ஹலோ எப்படி இருக்கீங்க? என்னைய கூப்பிட்டீங்க? உங்களுக்கு என்ன தெரியலையா? வெற்றி வெற்றி வேலுங்க. நீங்க வேற யாரோ நினைச்சு பேசுறீங்க. வேற யாரோவா? உங்க பேர் அஞ்சலி தானே? இல்லையே. கந்த மாட்டீங்க. நீங்க கூட பழனில என் வேன்ல வந்து ஜாடமடையா சொல்லி அதாங்க மீசையை கூட குறைச்சேன். உங்க மீசையை பத்தி நான் எதுக்கு சொல்லணும்? நான் உங்க லவரா? பின்ன இல்லையா? நீ என்ன லூசா? யாரும் தெரியலன்னு சொல்றேன், எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்லங்க இப்ப போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிட்டுமா? வேணாங்க, நானே ஒரே மாதிரி 7 பேர்னு சொல்வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியலையா? சிக்னல்ல நான் பிச்சை எடுக்கிறப்ப அடிபட்ட என் குழந்தை. நீங்களா? நீங்க என் குழந்தை உசுர காப்பாத்தினீங்க, அவளை ஸ்கூல்ல சேர்த்து விட்டு எனக்கும் இங்க வேலை வாங்கி கொடுத்தது இந்த அஞ்சலி பொண்ணுதான். தம்பி அஞ்சலியா? நான் வர்றேன் தம்பி. அஞ்சலிமா நான் வரமா? ஹலோ 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 ஹலோ. சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன், சாரி. பேசணும்னு வந்துட்டு எதுவுமே பேசாம போனா எப்படி? ஒரு ஹலோவாது சொல்லுங்களேன். ஹலோ சொல்லிருக்கனே, உங்க எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணி. கார குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்குது. கார குழம்பா? எங்க இங்க வைக்கவே இல்லையா? டேய் ஊர்காய கார குழம்பு ஃபுல்லா முடிச்சிட்டான்பா. பாருப்பா அவன் உரியல உரியல இலப்பு அவன் இலை மேல ஏறுது. டேய் மெதுவா உறிஞ்சி சாப்பிடுறா. வெற்றி தம்பிக்கு இஞ்சி ஊறுகாய் பிடிக்கும், நீ அங்க இருக்க எடுத்துட்டு போ. ஓ வருங்கால மாப்பிளைக்கு ஸ்பெஷல் கவனிப்பா. எடுத்து போடி. அதா சாம்பார்ல காரம் கம்மியா இருக்கு, நாளைக்கு கொஞ்சம் தூக்கலா போடுங்க.
ஏதோ போனா போதனி வெற்றி மூஞ்ச பார்த்து சோறு போட்டா இன்னமோ அவன் மெசேஜ் நடத்துற மாதிரி நாளைக்கு வரேன்றா நாளைக்கு எல்லாம் வந்தா வீட்டு பக்கம் சேத்துறாதீங்க ஏச்சி நீ தின்னுட்டு போ நாங்க எல்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாளாச்சுன ஏதோ பேச்சு வாக்கல சொல்லிட்டு இருந்தேன் அதுக்காக தான் அஞ்சலி நம்மள இங்க சாப்பிட கூப்பிட்டுருக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம சாப்பிடுங்களேன் ஐயோ இவனுங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட முடியலப்பா சாய் அண்ணே வணக்கண்ணே தலைவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது எம்எல்ஏ சீட்டுக்கு நீ நிக்கிறியா ஐயா நிஜமாவா சொல்றீங்க தொகுதியில நல்ல பணம் காய்க்கிற மரம் யார்கிட்ட இருக்கு பாருனாரு தலைவர் எனக்கு ஓ ஞாபகம் வந்துருச்சு நீதான் பெரிய தோட்டமே வச்சிருக்கிறிய நீ மட்டும் எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வை இப்ப உன்னை பார்த்து பயப்படுறவங்க எல்லாம் உன்னை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்ல தலைவா இந்த போலீஸ்காரன் தொல்லை தாங்க முடியல அந்த டிசியை போட்டதுல இருந்து என்ன என்கவுண்டர் பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏ ஆயிட்டன சட்டம் பேசுற வாய் சைலண்ட் ஆயிடும்ல நான் என்ன செலவு பண்ணணும் எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லுங்க ஓட்டுக்கு ஒரு செல்போன் கொடுத்துறேன் லட்டுக்குள்ள மூக்குத்தி மிக்ஸி கிரைண்டர்னு பின்னிடுவோம் அதெல்லாம் கட்சியில சீட்டு கிடைச்சதுக்கு பிரிப்பாடு செய்யற வேலையை சேக்கி முதல்ல கட்சியில உள்ள இந்த பெருசுகளை ஒத்துக்க வைக்கணும்ல அதுக்கு நான் என்ன செய்யணும் இந்த தொகுதியில உனக்கு மிகப்பெரிய மாஸ் இருக்கு அப்படி கட்சி முதல்ல நம்பணும் அதுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்தை நம்ம தொகுதியில நீ நடத்தி காட்டணும் வரப்போகுது என் பிறந்த நாள் அன்னைக்கு பாருங்க ஊர்வலத்தை அருந்ததியோ தாடி வேணா விலாசம் திடீர்ல வந்திருக்கு யாரு கருப்பு ஸ்டாண்ட்ல எத்தனை ஆட்டோ ஓடுது 20 ஆட்டோ ஓடுதுன்னு வர்ற வெள்ளிக்கிழமை அண்ணனுக்கு பிறந்த நாள் சைதா பட்டியை குழுங்குற மாதிரி ஊர்வலம் நடத்தி பட்டையை கிளப்ப போறோம் அத்தனை பேரும் ஊர்வலத்துல கலந்துக்கணும் புரியுதா புரியுதுன்னு ஒரு ஆட்டோ கூட மிஸ் ஆக கூடாது சரி சரி ஏய் அறிவில்ல பாத்து வர மாட்டேன் ரெவடி பேளுங்க அவங்களோட போய் வாய குடுத்துக்கிட்டு இருக்கேன் வெற்றி பேசுறேன் சொல்லுங்க வெற்றி என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு ஒண்ணும் இல்ல லேசா ஜுரம் ஜுரமா அஞ்சலி 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 ஐயோ என்ன இப்படி கொதிக்குது டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே அம்மா எங்க அம்மா திருப்பதி போயிருக்காங்க திருப்பதியா எனக்கு ஜுரம் வந்தா எங்க அண்ணன் வச்சு தர அதே கஷாயத்தை தான் இப்ப நான் உனக்கு வச்சு தர போறேன் கஷாயமா கொஞ்சம் வேப்பலை கொஞ்சம் துளசி அதோட மஞ்சள் இஞ்சி மிளகு கொஞ்சம் உப்பு தண்ணிய நல்லா கொதிக்க விட்டு அரைச்சதை அதுல போட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்தா கஷாயம் ரெடி கசக்குமா கொஞ்சம் கசக்கும் இந்த வெள்ளை கட்டி